ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அல்ட்ரா லெஜெண்ட் மனைவி சதிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சூர்யா தேவிக்கு தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சமூக விஷயங்களுக்காக வாங்க, நல்ல விஷயங்களுக்காக வாங்க, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் அது இதுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், நிறைய விஷயங்களுக்காக நான் 5 வருஷமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த லைனில். நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட என்னுடைய யூடியூப்ல வந்துட்டு கொரோனா வீடியோ போட்டால் 500 பேர் தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரு தேய்ப்புன்னு பேசுகிற ஒரு வீடியோக்கள்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்துட்டு சமூக நல்ல விஷயங்களுக்கு வரும்போது சில நாதாரிகள் வந்துட்டு சமூகத்தை கெடுக்கிறதுக்காக வராங்க பார்த்திங்களா, அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து மன்னை சாதிக்கு வந்துட்டு கண்டிப்பாக பேசுவேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ வீடியோ மெயின் வீடியோவுக்கு வரேன். சூர்யா தேவி, இப்போ வந்துட்டு ரீசெண்டாக உன்னை எவ்வளோ கழுவி ஊற்றியாச்சு, எவ்வளோ இது பண்ணாங்க, எவ்வளோ விஷயங்கள் உன் விஷயம் வந்துருச்சு, நீ எவ்வளோ விஷயங்கள் பண்ண, கஞ்சா வித்தது, பிரார்த்தல் பண்ணது, அது இதுன்ட்டு எல்லா விஷயமும் வந்தும் நேற்று வந்துட்டு அழுது வீடியோ போட்டு அதை டிலே பண்ணிட்ட போதில் இருந்த போட்டிருக்கு. அதனால் டிலே பண்ணிட்டு உன்னோடு இருக்கிறேன் அண்ணா வந்துட்டு என்னை வந்துட்டு இது பண்ணிட்டாரு, அப்படியே மாற்றிட்டாரு. ஐ மீன் உன்னோடு இருக்கிறேன்னு பேர் வச்சுருக்கான்னு உனக்காக தான், அவன் ஆல்ரெடி உன்னோட இருந்தவன் தான் போட்டிருக்க அந்த மாமா பையன். அதனால தாண்டி நீ வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்க மெண்டலாடி நீ. ரெண்டாவது வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு இவனை ஹீரோ ஹீரோங்கிறான் வந்துட்டு. உங்கள் அப்பா வந்துட்டு முதல்ல உங்கள் அம்மா வச்சு ஒழுங்காக இது பண்ணா, லட்சுமிங்கிற ஒரு கேரக்டர் உங்கள் அம்மா பேர், ஓகேவா? எனக்கு எப்படி தெரியும், எல்லாம் தெரியும், ஓகேவா? 1000 அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 1000 ராஜாராஜா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இவன் குடும்பம், இதில் 3 வீடு மாறி மாறி இருந்திருக்காங்க. அது இல்லாமல் இவங்க அம்மா வந்து பிராத்தல் கேஸு, சரியா? இவங்க எப்போ ஒன்றுத்துக்கும் இல்லாதவன், இவன் வந்துட்டு இவளும் பிராத்தல் ஆகிட்டா, அடுத்தது இவன் தம்பி அவன் வந்து பச்சை பொறுக்கிட்டு அந்த ஏரியாவிலேயே எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த டீம் என்ன பண்ணிச்சுன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா தெரியும். உன்னை இதுக்கப்புறமும் ஒவ்வொரு பேரெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சரியா? ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் எங்கடி போயிருந்தான், இவன் எப்போ இப்போ வந்தான், எப்படி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தான். 45 நாள் கர்ப்பமாக இருக்க, 3 மாதத்துக்கு முன்னாடி மாதமாக இருந்துட்டு நீ வந்துட்டு கர்ப்பத்தை கலைச்சேன்டி, உன் வல்லு நீ உன் வாயாலேயே சொல்லி நீ கெட்டு போயிட்ட. அப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு நேற்று அழுது வீடியோ போட்டு நான் இனிமேல் வரமாட்டேன், ஏன்னு எங்கள் அப்பாவையும் எங்கள் இதையும் பேசுகிறாங்க, அப்படி இப்படி நீ கிரேட் பண்ணிட்டு நீ போதையில் பேசிட்டு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி 2 வீடியோவில் வந்துட்டு மறுபடியும் சுற்றி சுற்றி அங்கே வந்துட்டான். எங்கே மணிதா பீட்டர்பால், பீட்டர்பால் உனக்கு என்ன வேணும் முதல்ல? நீ யாரடி பீட்டர்பால் மூத்திரத்தை, ஒருவேளை வந்துட்டு பீட்டர்பால் மூத்திரத்தை குடிச்சிருக்கி ஆல்ரெடி, உம்மால நீ யார் முதல்ல? நீ வந்துட்டு நீ எதுக்கு வந்துட்டு இந்த விஷயத்துக்கு நீ வந்து பேசுகிற, சமூக விஷயங்களுக்காக பேசுகிறோம், நீட்டு இருக்க அதுக்கு பேசுகிறேன், என்னத்துக்கிட்ட நீ எப்போ இப்போ வனிதா வனிதான்னு அவ்வளோ கெட்ட வார்த்தை தே பூலது என்னையே நிறைய பேசியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, எவிடன்ஸோட தான் நான் வந்து என்னை அவ்வளோ பேசியிருக்கா, எவ்வளோ வீடியோஸ் என்ன வந்து பேசியிருக்கா, எவ்வளோ வீடியோஸில் வந்துட்டு என்னைய ஆடியோஸில் திட்டியிருக்கா, எல்லாம் வாட்ஸ்அப்பில் என் ஃபோனில் மட்டும் இல்லை, என் இமெயிலில் முதல் கொண்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி. ஏன்னா இந்த நாய் அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தல் நாய், நிறைய மூல மைண்டோட விருப்பம். ரெண்டாவது வந்து இவன் புருஷனை காமிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு சொன்னான், அவன் மூஞ்சிட்டு போய் வரமாட்டான், அவன் ஒரு மாமா பையன், அவன் வந்துட்டு இவளை படுக்க வச்சு இவளை சம்பாரித்து இவன் சென்னையில் வந்துட்டு இவ வந்துட்டு ஹோட்டல் ஹோட்டலாக சுற்றுன நாய், பென்ஸ் ஹோட்டல் அது விடுங்க, பென்ஸ் ஹோட்டலில் அரசானது அது ஒரு பக்கம், அந்த லட்சுமி காட்டேஜ் மகாபலிபுரத்தில் இந்த நாய் வந்து ஒட்டு துணியில் அடந்தப்போ இவளை தூக்கி போட்டு காசிமேடு சிவா அந்தாலும் பேர், சரியா? இவன் வந்துட்டு என்னான விஷயம் பண்ணிட்டு எல்லாருக்கும் எப்படியெல்லாம் இந்த தோல் கொடுத்துட்டு கப்பலில் ராயபுரம் வந்துட்டு போட்டில் வந்துட்டு படுத்த வைப்ப, இதெல்லாம் வந்துட்டு இதை விட வந்துட்டு இவ கேவலமாக இதுக்கப்புறமும் கேவலப்பட்டு தான் இவன் வந்து சின்ன பண்ணமாகனா ஆகட்டும். வந்துட்டு மறுபடியும் வந்து வனிதா வந்து வப்பாட்டி, அந்த வப்பாட்டி வனிதாவுக்காக நான் வரல ஃப்ரெண்ட்ஸ், வனிதாவுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் இவ வந்துட்டு மக்களை வந்து கெடுக்கிறான், இத்தனை சப்ஸ்கிரைப் இத்தனை 1000 பேர் எல்லாம் அப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கழிவு ஊற்றுறதை பார்க்குறியா இல்லையா, உன்னை தேப்புன்னு பேசுகிறாங்களே பார்க்குறியா இல்லையா, உன்னைய உன்னே மட்டும் இல்லை உன்னைய உன் குடும்பத்தையே கழிவு ஊற்றுறானுங்க, நீ அதெல்லாம் வந்து கட்டுக்குறு, உனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அப்பன் இவன் வந்து இவளை வந்து ஹீரோன்னு சொல்கிறானா, ஏண்டா நீ இவளுக்கு அப்பனா, ஏண்டா நீ அப்பனா, ஏன்னா இவளே இப்படி வாய் பேசுகிறானா, நீ எல்லாம் வந்துட்டு எப்படா சூர்யா தேவி அப்பனே, உங்கள் அப்பனே ஒத்தா உடனே வந்து செத்து போயிட்டான்னு சொன்னா, இப்போ நீ வந்து உயிரோடு இருக்கன்றா, அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு என்னான இது, ஏண்டா உனக்கெல்லாம் வந்துட்டு இவளை வச்சு சம்பாதிக்கணும், உன் பொண்ணை வச்சு தான் சம்பாதிக்கணுமாடா, ஏண்டா அடுத்தது இவ புருஷனுக்கு சொல்லிக்கிறேன், உன் பொண்டாட்டியை வச்சு தான் இப்படி வந்து பேச வச்சு இப்படி தான் சம்பாதிக்கணுமா, உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? அந்த 2 பிள்ளைங்க வந்துட்டு இப்போ 4 வருஷமா 5 வருஷம் ஐயோ நான் வேற ஏதாவது பேசிப்படுவேன், தம்பி உன் தம்பி அவனை பைக்கில் வச்சுக்கிட்டு தானடி நீ வந்து மெட்ராஸ் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு உன்னே பிரார்த்தல் பண்ணிட்டு 4000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போகிறது, சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டி கொடுக்குறேன் நாய், நீ வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பேசிட்டு வரும், இப்போ திருப்பி நேற்று அப்படியே உனக்கு அனுதாபம் தெரிச்சாங்க மூஞ்சியில் மலிஷி, எல்லா ஊர்லேருந்து காரி காரி துப்புறாங்கடி, என்னுடைய இதுலேயும் என்னுடைய யூடியூப்லேயும் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு எல்லா பெண்களாக தான் வந்து அதிகமாக உன்னை திட்டுறது, இவளெல்லாம் திருத்த முடியாது, இவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, உனக்கு நான் எங்கே சப்போர்ட் பண்ணேன்,
அழுது அப்படியே கிரியேட் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் இவா வந்து தான். அது மட்டும் இல்லை, இவளை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ராஜ்கண்ணன்லேருந்து எல்லாருமே வந்துட்டு உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் லெக்சனா நிறைய பேர் இந்த காக்கா பிரியாணி மீம்ஸ் போட்டு எல்லாம் அவளால் ஒன்றும் தாங்க முடியல நான் பேசுகிறதுலையும். ஏன்னா உண்மை அங்கேயே இருக்குது, உண்மை இல்லாமல் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வருமா, ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டாங்கன்னா கிரியேட் பண்ணுறோம். அவள் எல்லாத்துலேயுமே இருக்கா. ஏன் கூட வந்துட்டு திருநெல்வேலியில் வந்துட்டு நீ லம்பாடி பொம்பளை மாதிரி திரிஞ்சிக்கிட்டு நீ அங்கே இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சக்கர் ஹோட்டல், அதுக்கப்புறம் பென்ஸ் ஹோட்டலில் அரெஸ்ட் ஆனது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இதுக்கு மயக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் லட்சுமி காட்டஜி மகாபலிபுரம் இது ஈசிஆர் ரோட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டிச்சேரியில், அதுக்கப்புறம் பெங்களூரில், ஏண்டி எத்தனை ஹோட்டல் உனக்கு, எத்தனை இது, எத்தனை இதை பார்த்துருப்ப நீ, வாழைப்பழங்களை எத்தனை வாழைப்பழம். உன் புருஷன் வந்துட்டு இப்போ ஏன் வந்துட்டு ஓடனாம் தெரியுமா, உன்னை வந்து வச்சு சம்பாதிக்கிறாங்க. உன் புருஷன், உன் குப்பை, உன் தொம்பி, உன்னை ஒருத்தியை வச்சு இவனுங்க மூணு பேரும் நல்லா சம்பாதிச்சு திங்கிறானுங்க. உன்னை பிரார்த்தல் பண்ண விட்டு உன்னை இந்த மாதிரி வியாபாரம் பண்ண விட்டு இப்போ நீ அந்த சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் அந்த ஜவுளி கடை ஒன்று ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடை காமிக்கிறேன், அந்த இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லா நடிகிறடி. ஒரு நாள் பட்டையை போடுற, ஒரு நாள் வந்துட்டு இதை காமிக்கிறேன், முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு இது ஷால் போடணும் முதல்ல, சரியா? மதுரைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவளை எங்கே பார்த்தாலும் இவங்க அப்பேங்கிறா, மிச்சர் பாண்டிங்கிறா, இதான் வெக்கங்கட்ட நாய்களா, இவெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷின்ட்டு நீங்கள் மதுரை மானத்தை கெடுக்கிறதுக்குனே ஓகே உட்காந்துக்கா. தேப்புன்னு பேசினவன், தேப்புன்னு பேசுனா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம்னா இவளை பார்த்து தான். ஏன்னா இவ தான் நிறைய சப்ஸ்கிரைப் வந்துட்டு சம்பாரிச்சு வச்சுருக்கா. எதுக்காக நான் இந்த புறாமையிலலாம் வந்து, எனக்கு ஆல்ரெடி நான் 5 வருஷம் ஃபேமஸ், நான் கிட்டத்தட்ட 5-6 படம் நடித்தவன், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் ஃபேமஸ்க்காக நான் வரல. இந்த நாய் ஒரு கேடு கிட்ட தராதரங்கிட்ட பிரார்த்தல் பண்ணுற, ஒரு வியாபாரம் கெட்ட வியாபாரம் பண்ணுற ஒரு தராதரங்கிட்ட நான் இதுக்கு இவன் அப்பையும் சப்போர்ட்டு, இவன் புருஷன் சப்போர்ட்டு, இவன் இப்போ வந்து மிக்சர் பாண்டி சப்போர்ட்டு, அவன் தொம்பி, இந்த குடும்பமே ஒரு பிரார்த்தல் குடும்பமாக இருக்கும்போது நீ எல்லாம் எப்படி வந்துட்டு அடுத்த குடும்பத்தை வந்துட்டு பீட்டர் பால் ஏன் மூத்திர தண்ணி குடிக்க போகிற, உன் புருஷன் முதல்ல, உன் மூத்த அவன் முதல்ல உனக்கு அவனுக்கு எலும்புமான்னு பாரு, முதல்ல அவனுக்கு எலும்புமான்னு பாரு, அடுத்து உங்கள் ஒப்பனுக்கு வந்துட்டு நான் என்னத்தை சொல்கிறது. நீங்கள்லாம் ஒரு குடும்பம், உங்களை மதுரைக்குள்ளே வச்சுருக்காங்களா, மதுரை எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்காரனுக்கு தான் கேவலம் அந்த மாதிரி பிரார்த்தல் குடும்பத்தை வச்சுருக்குது. இதுக்கப்புறமும் இவளை திட்டுறது, ஏன்னா இன்னும் திட்டுவேன். இவன் வந்து என்னான வீடியோ மறுபடியும் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அவன் இவன் அவன் வந்து பீட்டர் பால் நீ வந்து இது பண்ணியா, அவனுக்கு எத்தனை பொண்டாடி, இவனு நீ யாரடி, நீ முதல்ல ஓன் புருஷன் யாரடி, அவனை பேச வேடி, அப்படியே மூஞ்சிற மாதிரி உருன்னு இருக்கான் அவன். அவனெல்லாம் உன்னை இது பண்ணியிருக்கானா இல்லையா, முதல்ல நீ ரெண்டு பிள்ளை பெற்றுருக்கேன்ற, ஆல்ரெடி நீ மெட்ராஸில் அந்த ரெண்டா எத்தனையோ வருஷம் பிரிஞ்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன், அந்த ரெண்டு பிள்ளைக்கும் அப்போ வந்து அவன் தானா இல்லை வந்துட்டு வேற யாரா. இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னுடைய இது, நீ ஹோட்டல் நிறைய ஹோட்டல் பார்த்துருப்பேன், நான் நல்லா சம்பாரிச்சிட்டடி, நல்லா சம்பாரிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு நல்லா இதை தூக்கிக்கிட்டு போயிட்டு யூடியூப்பில் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னால் வந்துட்டு மக்களை ஏமாற்ற முடியாது, நீ எப்படி வந்தாலும் வருவேன். இந்த உன்னோடு இருக்கிறேன் அந்த கவிதை எழுதுறான் அந்த அந்த மாமா பயிலெலாம் சொல்லிடு, உன்னோடு இருக்கிறேன்னா உன்னை வச்சுருந்தவன்னா, சரியா? இதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு வாழ்க்கையில் என்ன சொன்னாலும் மக்கள் நம்ம கழுவி கழுவி ஊற்றுறாங்க பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இவளை திட்டணுங்கிறதுக்காக இல்லை, இவ திட்டியே ஆகணும். இந்த நாயால் நிறைய இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, நிறைய இந்த யூடியூபே வந்து நாசமாக போயிடுச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சமூக விஷயத்துக்காக இதுக்காகவும் வரலாம், இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாய்களுக்காகவும் வரலாம். இவ குடும்பமே ஒரு பிரார்த்தல் குடும்பம், நான் உண்மையிலேயே